ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பேரவையில் ஒருமனதாக மீண்டும் நிறைவேற்றம். மசோதா அறிவால் அல்ல இதயத்தால் உருவாக்கப்பட்டது என்று முதலமைச்சர் உருக்கம். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. மனசாட்சியை உறங்க செய்துவிட்டு ஆட்சி நடத்த முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் மசோதாவை ஆதரிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. சபாநாயகரின் விளக்கத்தை ஏற்காமல் அவையில் அமளி. சட்டப்பேரவைக்குள் மோதி கொண்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பழனிசாமி பன்னீர்செல்வம் அணியினரிடையே காரசார வாக்குவாதம். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான் இவங்களை உட்கார சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேங்க பாருங்க. பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இங்க அவை எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்க, உட்கார சொல்லுங்க. நான் ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையில அவர் பேச அனுமதி கேட்கும் போது நீங்க பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இல்ல கேளுங்க. பிரதமர் மோடி பெயர் பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை. மேல்முறையீடு செய்ய ஏதுவாக உடனடியாக பிணை வழங்கியது சூரத் நீதிமன்றம். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டம். கும்பகோணத்தில் கே எஸ் அழகிரி தலைமையில் ரயில் மறியல் போராட்டம். அதானி நிறுவனத்தின் முறைகேடுகள் தொடர்பாக மேலும் ஒரு அறிக்கையா? விரைவில் புதிய அறிக்கை வெளியாகும் என்ற ஹிண்டன்பர்க் அறிவிப்பால் பரபரப்பு. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கூகுள் நிறுவன சேவைகள் முடக்கம். யூடியூப் ஜிமெயில் உள்ளிட்டவை செயல்படாததால் பயனர்கள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் விலை மீண்டும் 44,000 தாண்டியது. வெகு விமர்சையாக நடைபெற்ற திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில் தேரோட்டம். பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த ஏராளமான பக்தர்கள். இலங்கை கடற்படை மீண்டும் அத்துமீறல். எல்லை தாண்டியதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் 12 பேர் கைது. கேரளாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 210 பதிவு. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி கேரள அரசு உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.